தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க மேஜர் சீட்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு 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 பொசிஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு சிரமமான ஒரு காரியம். ராகுல் காந்தி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோடி ஜாதகத்தை எடுத்துனீங்கன்னா விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். மோடி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் எட்டாம் நம்பரில் கண்டிப்பாக செய்வர், இல்லை சனி லக்னத்தில் செய்வர், இல்லை சனி ஹோரையில் கண்டிப்பாக செய்வர். இந்த கட்சி ஆட்சி நடத்துகிறதோ அதே கட்சி மீண்டும் வருவதற்கான அரியணை ஏறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம். மாலைமலர் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இப்போ நமக்கு இந்த வருஷம் 2024 குரோதி வருஷம். இந்த வருஷம் பிறந்த உடனேயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நடக்குது, லோக்சபா தேர்தல் நடக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். அதாவது முக்கியமாக நம்ம இந்த தேர்தல் கணிப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்போம். ஜோதிட ரீதியாக எப்படி இருக்குது, அதாவது அது ஜோதிட ரீதியாக நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டுருக்கும். அப்போ இந்த லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை நம்ம இது ரெண்டாக நாம் பிரிச்சுக்கலாம். ரெண்டாக பிரிக்கும்போது தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாகவும், இந்திய அளவில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாகவும் நாம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்திய அளவில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எந்த ஆட்சி இருக்கோ அதே கட்சி, எந்த கட்சி ஆட்சி நடத்துகிறதோ அதே கட்சி மீண்டும் வருவதற்கான அரியணை ஏறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பட்டு எடுக்கக்கூடிய சீட்ஸ் அப்படின்னு நமக்கு இருக்குது, அது நமக்கு ஒரு 300-320 வரைக்கும் நமக்கு இருக்கலாம். ரொம்ப நம்ம அந்த 2019 இருந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்வீப் அந்த மாதிரி எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. பட் ஒரு ஓரளவு பெரும்பான்மை கண்டிப்பான முறையில் இப்போ இருக்கிற கட்சியே கண்டிப்பான முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க மேஜர் சீட்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது இப்போ இப்போ ஒரு 40 தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி 40 தொகுதி நாம் வந்து எடுக்கும்போது தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க வந்து மேஜர் சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சி, ஸோ தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநில கட்சி கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. இப்போ உதாரணமாக சீட்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 30 சீட் வந்து ஆளுங்கட்சி ஜெயிப்பதற்கான, 25-30 சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஒரு 10 சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது தமிழ்நாடு அளவில் தேசிய கட்சிகள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க மோஸ்ட் சீட்ஸ் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக மத்தியில் ஆளுங்கட்சியாகவும், மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு 5 சீட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக வந்து இந்த தேர்தலில் யார் என்ன சீட் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி, எவ்வளோ பெரும்பான்மை வருவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் கேண்டிடேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கேண்டிடேட் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அப்படின்ற ஒரு நபர், அவருக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கு, அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவர் மட்டுமாவது ஜெயிப்பாங்க. இப்போ பொதுவாக என்ன அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நம்ம பார்க்குறோம், ஒரு சராசரி மனிதனாக நீங்கள் பாருங்கள், மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கேண்டிடேட்டு
செலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ 20-20 அப்படின்னு இருக்கட்டும், முக்கியமாக நிறைய டாக்டர்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் உண்மை நிலவரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, சில தொகுதிகளில் ஓட்ஸ் பர்சன்டேஜ் அவளுக்கு கூடுமே தவிர டஃப் கொடுக்குற அளவுக்கோ ஜெயிக்கிற அளவுக்கோ ஓட்டுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை, இந்த தேர்தலில் இல்லை. இன்னொரு குறிப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடிய கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் அவருடைய பையன், கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பையன் விஜய் பிரபாகர். ஸோ அவர் பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, விருதுநகரில் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி சொல்றாங்க. ஆனால் நீங்க இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ விருதுநகர் தொகுதி வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லோராலும் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. அதில் கேப்டன் அவர்களுடைய வாரிசு விஜய பிரபாகரன், அவர் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, பேர்ராசிப்படி நம்ம பார்க்குறோம், ஜாதகப்படி நட்சத்திரம் வேற, பேர்ராசிப்படி நாம் பார்க்குறோம். இதில் ராதிகா சரத்குமார் அவங்களும் இருக்காங்க, அவங்க சித்திரை நட்சத்திரம். மாணிக்கம் தாகூர் மாம் நட்சத்திரம் சிம்மராசி, பேர்ராசிப்படி நாம் பார்க்குறோம். விஜய பிரபாகரன் மாணிக்கம் தாகூருக்கு டஃப் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் நடக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆகும், அது மாணிக்கம் தாகூருக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஸோ அதனால் விருதுநகரை பொறுத்த மட்டில் விஜய பிரபாகரன் கொஞ்சம் டஃப் கொடுப்பார், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இறைவன் கையில் இருக்கு. ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. இந்த தேர்தலில் யார் வந்து பிரதமர் கேண்டிடேட்னு அறிவிக்கவே இல்லை, இது வரைக்குமே அறிவிக்கல. அப்படின்ற பட்சத்தில் வந்து அசுரபலத்துல வந்து பாஜக அப்படின்ற ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது அடுத்த ஒரு காலங்கள்ல, ஏன்னா அடுத்த 5 வருஷம் 10 வருஷங்கள்ல வந்து அடுத்த ஒரு எமர்ஜிங் லீடரா வந்து யார் வருவா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ராகுல் காந்தி 2 எலெக்ஷனா அவர் வந்து போட்டிட்டாரு, அவர் ஜெயிக்க முடியல பிரதமரா. இப்போ அடுத்து வேற யாராவது சொல்லுவாங்களா, மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், லாலு பிரசாதோட பையனா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் யாராவது சொல்லுவாங்க? இந்திய கூட்டணியில அசுரபலத்துக்கு லீடரா இந்தியா கூட்டணியை பத்தி பேச ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ராகுல் காந்தி தான். ஏன்னா ராகுல் காந்தி தான் நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு டு மோடி எமர்ஜிங் லீடராக நாம் வந்து இப்போதைக்கு பார்த்துட்டுருக்கோம். ராகுல் காந்தி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலாக ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா அதற்கு பலம், எந்த கிரகம்லாம் பலமாக இருக்கணும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் சனி பலமாக இருந்து குருவினுடைய பார்வை நல்லா இருக்கணும், குருவினுடைய இருப்பு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அரசியல்லையோ அல்லது பிஹைண்ட் த சீன்லேயோ ஏதோ ஒரு ரீதியில் அவங்க வந்து இருப்பாங்க. அவருடைய ஜாதகத்தில் ராகுவும் சுக்கிரனும் ரொம்ப வலிமையாக இருக்கு. யாருடைய ஜாதகத்தில்? ராகுல் காந்தியினுடைய ஜாதகத்தில் ராகுவும் சுக்கிரனும் வலிமையாக இருக்கும்போது, நம்ம சராசரி மனுஷன்லையும் எடுத்துக்கலாம், ராகு சுக்கிரன் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து ரொம்ப வலிமையா இருந்ததுன்னா சொல்பு யாருடைய சொல்பேச்சு அவன் கேட்க மாட்டான், அவனுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வான். அது மாதிரி கேளிக்கைகளின் மீதும் மற்ற விளையாட்டுகளின் மீதும் இதுலதான் நாட்டம் இருக்கும். அப்ப ராகுல் காந்தி ஒரு பொசிஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு சிரமமான ஒரு காரியம். இப்போ நீங்கள் மோடி ஜாதகத்தை எடுத்துனீங்கன்னா விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். இன்னொன்று பாருங்கள், மோடி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் 8ஆம் நம்பரில் கண்டிப்பாக செய்வர், இல்லை சனி லக்னத்தில் செய்வர், இல்லை சனி ஹோரையில் கண்டிப்பாக செய்வர். நீ ஆராய்ந்து பார்த்தேன்னா தெரியும், ஃப்ரம் தி பிகினிங்லேருந்தே நீங்கள் பார்த்தேன்னா அவர் 8ஆம் நம்பருக்கும் சனிக்கும், சனி இருக்கக்கூடிய லக்னத்துக்கும் சனி ஹோரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் ராகுல் காந்தி வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். இன்னொன்று, அடுத்த 5 வருடங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், அந்த 5 வருடங்களில் இந்த கூட்டணி அப்படியே தொடருமா அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன்னா அவங்க முதல் நாள் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த இந்தியா கூட்டணி அப்படின்னு அறிவிக்கும்போதோ, அந்த இந்தியா கூட்டணி அறிவித்த அன்னைக்கு போட்ட முதல் கூட்டமோ நாள் சரியான நாள் கிடையாது, நெல்லிக்காய் மூடை தான். ஒரு நெல்லிக்காய் மூடை எப்படி இருக்கும், மூட்டைக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் நிலையாக இருக்கும், ஓப்பன் பண்ணால் தனித்தனியாக ஓடி போகிறோம். அதை மாதிரியான நாளை அன்னைக்கு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு கூட்டம் போட்ட நாள் வந்து தனிய நாள்,
அது சரியாக வராது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.